ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகரோ பிராண்ட்லேருந்து ஒரு கார் வேக்யூம் கிளீனர் தான். இதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம காரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து வேக்யூம் பண்ணுதுன்ற காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்க போகிறோம். இந்த வேக்யூம் கிளீனரோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 4.5 kPa சக்சன் பவர் கொடுத்துருக்காங்க. 106 W ஒரு மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 ft வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேபிள். ஸோ நம்ம வந்து எங்கே வேணாலும் இழுத்துட்டு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட் லைட்டர் போட்டிருக்கு தெரியுமா, அந்த சாக்கெட்டில் தான் நம்ம வந்து மாட்டணும். ஸோ இது வந்து 12 V ஒரு டிசி பவர் சப்ளையில் தான் ஒர்க் ஆகும். அதனால தான் வந்து வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி காருக்கான வேக்யூம் கிளீனர் தான் இது. ஸோ பாக்ஸுக்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு வாரண்டி கார்டு, ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹோஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த போர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு நாசில் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரிங் பவுச்சு தான். நம்ம கம்ப்ளீட்டாக இந்த எல்லா கிட்டையுமே உள்ளே வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். காருக்கு பின்னாடி வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட மெயின் யூனிட்டான வேக்யூம் கிளீனர் வந்து இருக்குது. ஸோ இந்த வேக்யூம் கிளீனரில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம இந்த டஸ்ட் கப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சிகரெட் லைட்டர் சாக்கெட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து காரில் மாட்டி தான் நம்ம வந்து பவர் கொடுக்கணும். இன்பில்டாக வந்து பேட்டரியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணி காமிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த டஸ்ட் கப்பையும் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த டஸ்ட் கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டஸ்ட் கப்போட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியல. ஓரளவு வந்து குப்பை காரில் உள்ள குப்பை எடுக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாட்டர்லேயே போட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வேக்யூம் கிளீனரை நம்ம மூணு விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரெஷ்ஷை வந்து டேரெக்டாக வந்து வேக்யூம் கிளீனரோட அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு நாசில் கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக உள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஒரு டியூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஹோஸ் மாதிரி, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வேக்யூம் க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4.5 m இல்லாடி 15 ft பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ft கூட நீங்கள் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். பூட்டு கூட பார்த்தீங்கன்னா எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த போர்ட்டு வந்து இதில் மாட்ட போகிறேன். ஸோ அவ்வளோதான் மாட்டியாச்சு. இங்கே வந்து பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லாவே வந்து பவராக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா சவுண்டு கேட்குது. ஸோ என் காரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குப்பைகள் மண்ணுகள் வந்து இருக்குது. ஸோ என் காரில் பார்த்தீங்க அப்படின்னா மண் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம், எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து எடுக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஆன் பண்ண போகிறேன். ஒரு 30 to 40 seconds பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் உள்ள மண் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நான் வந்து வீடியோவில் கரெக்டாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணையும் வந்து எடுத்துருச்சு. ஸோ யூஸ்வலாகவே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மண் தான் அதிகமாக வந்து தொலையும். ஸோ மண்ணை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு நாசில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் போய்ட்டு விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மண் எக்கச்சக்கமாக இருக்குது. பீச்சுக்கு போன ரீசெண்டாக, ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மண். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹோஸை வந்து மாட்டிட்டேன். இந்த ஹோஸை மாட்டிட்டு ஸோ இது மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டு இந்த ப்ரெஷ்ஷை மட்டும் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி பார்க்க போகிறேன் எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ணுதுன்னு. ரொம்ப சுலபமாக பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த மேட்டு வந்து ஈஸியாக வெளியில் எடுத்து குப்பையை கொட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எடுக்க முடியாத சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அழகாக வந்து வேக்யூம் கிளீனர் இங்கே போட்டுட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ண முடியுது.
இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி குப்பையெல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு கூட நம்மளால் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாகிடுச்சு. ஆக்சுவலாக அதான் வேர்த்து ஊர்த்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த க்ளீனிங் வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. மண் தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த பவரை வச்சுக்கிட்டு 4.5 kPa வச்சுக்கிட்டு இந்த வேக்கம் க்ளீனர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணி அதை எல்லாத்தையுமே எடுக்குது. நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ ஒரு 7-seater காரோட பூட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து, ஸோ உள்ளே வந்து காருக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க பாருங்கள் இன்னும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்ல லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பூட்டில் ஏதாச்சும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்பவே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக க்ளீன் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபில்ட்ரு எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரெஷ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ தான் நம்ம காருக்குலேருந்து இப்போ எடுத்தது. ஸோ இந்த ஃபில்ட்ரை வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம திரும்ப யூஸ் பண்ணோம்னா நல்லா எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ணும். எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த கேரிங் பவுச் தான். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வேக்யூம் க்ளீனர் உள்ளே வச்சிட்டேன். அதோட வந்து அட்டாச்மெண்ட்ஸு, நாசிலு, ப்ரெஷ்ஷு, அந்த ஹோஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிட்டேன். ஸோ நம்ம பூட்டுக்குள்ளே ஈஸியாக வந்து வச்சுக்கலாம், எப்போதுமே நம்ம வந்து கேரி பண்ணலாம். ஸோ இந்த வேக்யூம் க்ளீனரோட டெமோ வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராகவே வந்து க்ளீன் பண்ணிச்சு. நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஷன் பவர் வந்து இருக்குது. ஒரு காரை க்ளீன் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஷன் பவர் வந்து போதுமானதாக இருக்குது. 12V தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் எடுக்குது. எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ்லாம் போட்டு வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காரோட சிகரெட் லைட்டர் சாக்கெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ காரை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ஹாவ் ப்ராடக்ட் ஃபார் கார்னு தான் சொல்லணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500 வருது. ஸோ இது பை லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.